அக்டோபர் முதல் வாரம் வரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரில் பூஜ்யம் புள்ளி நான்கு டி தண்ணீரை கர்நாடக அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவிரி குழு கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது இந்த குழுவின் முப்பத்தி ஆறாவது கூட்டம் தில்லியில் அதன் தலைவர் நவீன்குமார் தலைமையில் காணொலி மூலம் நடைபெற்றது சுமார் ஒன்றரை மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மூன்று முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு வரும் காவிரி நீர் கணக்கிடப்படும் பிலிகுண்டுலுவின் அளவுகளும் புதுச்சேரிக்கு தமிழகம் காவிரி நீரை வழங்கும் ஏழு இடங்களின் அளவுகளையும் மத்திய நீர்வள ஆணையம் கணக்கிட்டு வருகிறது காவிரியில் வரும் தண்ணீர் மேட்டூர் பவானி உள்ளிட்ட மூன்று அணைகளிலும் கர்நாடகத்தில் கபினி உள்ளிட்ட நான்கு அணைகளிலும் கேரளத்தில் ஒரு அணையிலும் தேக்கி வைக்கப்பட்டு திறந்துவிடப்படுகிறது இந்த நிலையில் நடப்பாண்டில் சேகரிக்க வேண்டிய விவரங்கள் குறித்தும் மேம்படுத்தப்பட வேண்டிய தகவல் கட்டமைப்புகள் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த விவரங்கள் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் காவிரி ஒழுங்காற்றுக்குழு உறுப்பினரும் திருச்சி காவிரி வடிநீர் கோட்ட தலைமை பொறியாளருமான ராமமூர்த்தி காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் சுப்பிரமணியன் உறுப்பினர் செயலர் பட்டாபிராமன் ஆகியோர் பங்கேற்று நடப்பாண்டின் தமிழகத்திற்கு கர்நாடகம் வழங்கிய நீர் விவரங்களை எடுத்துக் கூறினர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு நான்கு டி எம் நீரை கர்நாடகம் நிலுவையில் வைத்திருந்ததாகவும் அக்டோபர் முதல் வாரம் வரை பூஜ்ஜியம் புள்ளி நான்கு டி உள்ளதாகவும் தமிழகத்தின் சார்பில் எடுத்துக் கூறப்பட்டது எனவே நிலுவையில் உள்ள தண்ணீரை தமிழகத்திற்கு தடையின்றி வழங்க கர்நாடகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்